நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளிடம் பாலியல் ரீதியில் சிலிமிஷங்களில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவமானது ஓசூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அந்தேவனப்பள்ளி என்ற இடம் அமைந்துள்ளது. இங்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில் வினோத்குமார் என்ற ஆசிரியர் பணியாற்றி வந்துள்ளார். தன்னிடம் பயிலும் மாணவிகளிடம் அவ்வப்போது பாலியல் ரீதியில் சிலிமிஷங்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சக ஆசிரியர்களுடன் இவர் ஆபாசமாக பேசியும் வந்துள்ளார். நெடுங்காலமாகவே வினோத்குமார் இது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில்தான் அவருடைய சக ஆசிரியை ஒருவர் பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடனும் நிகழ்ந்தவற்றை எல்லாம் கூறி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். மாணவிகளை தன்னை பற்றி வெளியே கூறினால் பரீட்சையில் தேர்ச்சி பெறாமல் செய்துவிடுவேன் என்று மிரட்டியும் உள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் வினோத்குமார் மீது சமீபத்தில் விசாரணை தொடங்கியது. அப்போது அவரால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் தைரியமாக தாங்களை சந்தித்த இன்னல்களை பெற்றோரிடம் கூறியுள்ளனர். உடனடியாக நேற்று ஊர் பொதுமக்கள் பள்ளியின் வாசலில் அமர்ந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆசிரியரான வினோத்குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தில் கைவிடப் போவதில்லை என்றும் அறிவித்தனர். உடனடியாக பள்ளி கல்வித்துறை பொறுப்பாளரான முருகன் என்பவர் ஆசிரியரான வினோத்குமார் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அறிந்த பின்னரே போராடி கொண்டிருந்த பொதுமக்கள் கலைந்தும் சென்றனர். இந்த சம்பவமானது ஓசூரில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.